ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் சசிகுமார் நடிப்பில் ஏகப்பட்ட படங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பிரச்சனைகளால் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்கு. ராஜவம்சம், எம்ஜிஆர் மகன், பகைவனுக்கு அருள்வாய், கொம்பு வச்ச சிங்கமடா படங்கள் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கு. 1983 கே பாக்யராஜ் டைரக்ஷனில் வெளியான முந்தானி முடிச்சு படத்துடைய ரீமேக்லையும் சசிகுமார் நடிச்சிட்டு வராரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் சசிகுமாருக்கு பேர் பண்ணுறாங்க. இந்த படத்தை எஸ்ஆர் பிரபாகரன் டைரக்ஷன் பண்ணுறாரு. சசிகுமார் நடித்த சுந்தரபாண்டியன், இது கதிர்வேலன் காதல், சத்திரியன், கொம்பு வச்ச சிங்கமடா ஆகிய படங்களை இவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மேற்கண்ட படங்களில் எம்ஜிஆர் மகன் தான் சசிகுமார் நடிப்பில் அடுத்து ரிலீஸ் ஆக இருக்கிற படம். இந்த படத்துக்கு பல தடவை ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போயிருக்கு. வர ஏப்ரல் மாதம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு. இதை தொடர்ந்து சசிகுமார், ஜோதிகா, சமுத்திரக்கனி கூட்டணியில் ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படம் பற்றி கொஞ்சம் நாட்களாக சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்போது ஒரு இன்டர்வியூவில் சசிகுமார் இந்த படம் பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இயக்குனர் ரா சரவணனுடைய கத்துக்குட்டி படத்தில் நான் தான் நடிச்சிருக்க வேண்டியது, ஆனால் முடியாமல் போச்சு. இந்த படத்தோட கதை எனக்கு ரொம்ப மனசை தொற்றுச்சு. நானும் ஜோதிகா மேடமும் அண்ணன் தங்கச்சியாக அந்த படத்தில் நடிக்கிறோம். அதிரடியான அண்ணன், நேர்மையான கணவர் அப்படின்னு எங்கள் ரெண்டு பேரையும் தோளில் தாங்குற மாதிரி அன்பால் பாசத்தால் நடிக்கிற சகோதரியாக ஜோதிகா மேடம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இன்னொரு பாசமலர் அப்படின்னு பலரும் பாராட்டி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சசிகுமார் சொல்லியிருக்காரு. இந்த படத்தை ரா சரவணன் டைரக்ஷன் பண்றாரு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஷூட்டிங் நடந்திருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு கேரக்டர்ல ஜோதிகாவை பார்த்துருக்க முடியாது அப்படின்னும், ஃபர்ஸ்ட் டைமா பக்காவான வில்லேஜ் ஸ்டோரியில் நடிக்கிறாங்க. அச்சு அசலான புதுக்கோட்டை பொண்ணாவே ஜோதிகாவை இந்த படத்துல பார்க்க முடியும். அவங்களோட லுக்கை முழுசாவே மாத்திருக்கோம். இதுக்காக அவங்களுக்கு ஸ்பெஷல் மேக்கப்லாம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிவடைஞ்சு செகண்ட் ஸ்கெடியூல் தஞ்சாவூர் பகுதியில் கடந்த ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நடிகர் சூரி முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாரு. இது வரைக்கும் காமெடியில் பார்த்த சூரி இந்த படத்தில் தெரிய மாட்டார், கேரக்டர் ரோலில் மிரட்டி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு குடும்பங்களுக்கு நடுவில் மாட்டிட்டு தவிக்கிற கேரக்டரில் சூரி நடிச்சிருக்காராமா. இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிவடைகிற நிலையில் இருக்கு. ஸோ இன்னும் சில நாட்கள்லேயே படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.